என்னுடைய மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவின் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக பல்வேறு கட்சிகளின் கலந்தாலோசனை கூட்டம் பீகாரின் தலைநகரான பாட்னாவிலே நடைபெற்றது. அதில் கலந்து கொள்வதற்காக நானும் கழக பொருளாளர் டி ஆர் பாலு அவர்களும் சென்றிருந்தோம். மிகுந்த மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் உருவாக்குவதாக இந்த கூட்டம் அமைந்திருந்தது. அகில இந்திய தலைவர்கள் அனைவரையும் நான் சந்தித்தேன். குறிப்பாக நேற்று மாலை நான் பாட்னா சென்றவுடன் விமான நிலையத்திலிருந்து திருப்பூருக்குரிய லல்லு பிரசாத் யாதவ் அவருடைய இல்லத்திற்கு சென்று அவருடைய உடல்நலம் விசாரித்தேன். அவரை சந்தித்து சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்தோம். அது எனக்கு பெரிய உற்சாகத்தை தந்தது. ஒன்றிய அளவில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக ஆட்சியை வீழ்த்துவது என்பதை நோக்கமாக கொண்டதாக இந்த கூட்டத்தை பீகார் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் அவர்கள் கூட்டியிருந்தார்கள். பாஜக என்று சொல்வதால் ஏதோ தனிப்பட்ட ஒரு கட்சிக்கு எதிரான கூட்டமாக மட்டும் இதனை யாரும் தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம். இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை மக்களாட்சியை மதச்சார்பின்மையை பன்முகத்தன்மையை ஒடுக்கப்பட்ட மக்களை ஏழை எளிய மக்களை காப்பாற்ற வேண்டுமானால் பாஜக மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதில் அனைத்து கட்சிகளும் மிக தெளிவாக இருக்கிறோம். இதில் கடைசி வரை உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை நான் இன்று காலையிலே பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னேன். 2023 ஜூன் 23 கூடினார்கள், 2024 மே மாதம் வெற்றி பெற்றார்கள் என்பது மட்டும்தான் வரலாற்றில் பதிவாக வேண்டும் என்று அந்த கூட்டத்திலே நான் அடுத்த நிறுத்தமாக பேசினேன். மதச்சார்பற்ற கட்சிகளின் ஒற்றுமைதான் தமிழ்நாட்டில் அடைந்த அனைத்து வெற்றிக்கும் காரணமாக அமைந்தது. அதேபோல் அகில இந்திய அளவிலும் ஒற்றுமைதான் முக்கியம் என்பதை நான் வலியுறுத்தி வற்புறுத்தி எடுத்து சொன்னேன். சில முக்கியமான ஆலோசனைகளையும் அந்த கூட்டத்திலே நான் வழங்கினேன். உதாரணமாக எந்த மாநிலத்தில் எந்த கட்சி செல்வாக்குடன் இருக்கிறதோ அந்த கட்சி தலைமையில் கூட்டணி அமைத்துக் கொள்ளலாம். கூட்டணியாக அமைக்க முடியவில்லை என்று சொன்னால் தொகுதி பங்கீடுகளை மட்டும் செய்து கொள்ளலாம். அதுவும் முடியவில்லை என்று சொன்னால் பொது வேட்பாளர் அறிவித்துக் கொள்ளலாம். தேர்தலுக்கு பிறகு கூட்டணி அமைத்துக் கொள்ளலாம் என்பது சரியான நிலைப்பாடாக இருக்க முடியாது. அரசியல் கட்சிகளுக்கிடையே குறைந்தபட்சம் செயல் திட்டம் வகுக்கப்பட வேண்டும். இதுபோன்ற 7 பிரச்சனைகளை சரி செய்ய ஒருங்கிணைந்த நடவடிக்கை குழு அமைக்கப்பட வேண்டும் என்று வரிசையாக நான் அந்த கூட்டத்தில் பேசுகிற போது குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன். பாஜகவை வீழ்த்துவதை அனைத்து தலைவர்களும் ஒற்றை இலக்காக கொண்டிருக்கிறார்கள். பாஜகவை வீழ்த்த அனைத்து கட்சிகளும் ஒன்றுபட வேண்டும் என்று நினைத்தோம். அந்த ஒற்றுமை பாட்னாவில் ஏற்பட்டிருக்கிறது. ஒற்றுமையே வெற்றிக்கு அடிப்படை. நிச்சயமாக அகில இந்திய அளவில் பாஜக தோற்கடிக்கப்படும் என்பதில் சந்தேகமில்லை. இப்பொழுதுதான் கருவாகி இருக்கிறது. அது உருவாக இன்னும் சில மாதங்கள் ஆகலாம். அடுத்தடுத்த நடவடிக்கைகளை பின்னர் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். பாட்னாவில் கூடினோம், மகிழ்ச்சியாக திரும்பியிருக்கிறோம். அதாவது நன்றி சொல்லி முடிகிற வரைக்கும் நான் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டேன். அதற்கு பிறகு எனக்கு ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சு.
அதனால் லஞ்சுக்கு பிறகு தான் ப்ரெஸ் மீட் வச்சுருந்தாங்க. அதனால் லஞ்சு கூட சாப்பிட முடியாமல் நான் ஃப்ளைட்டுக்கு அவசரமாக வந்துட்டேன் சொல்லிட்டு தான் வந்தேன். அதனால் ஃப்ளைட்டில் தான் வந்து நான் வந்து என்னுடைய மதிய உணவை நான் சாப்பிட்டேன். அதனால் நான் வந்து எந்த நோக்கத்தோடும் வெளியேறலை. அதுதான் உண்மை. அதை நீங்க அவரை தான் சந்திச்சு கேட்கணும். பாட்னாவில் இரண்டாம் கட்ட கூட்டம். ஆமாம் சார், கட்ட கூட்டத்தில் எதுவும் முழுமையாக எதுவும் எட்டப்படவில்லையா? எதுக்காக முதல் கட்டத்தில் கூடணும், என்ன செய்யறதுன்னு முடிவு எடுத்துருக்குறோம். அது போக போக நான் சொன்னேன், அடுத்த கூட்டத்தில் வரப்போ என்னங்கிறத அப்போ சொல்லுவேன்.